ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தார். இந்த ஊரில் சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டார். இங்கே பெருமாள் கோவில் இருக்குது, மாரியம்மன் ஐயனார் கோவில் இருக்குது, ஆனால் இங்கே சிவன் கோவில் மட்டும் இல்லை அப்படின்னார் ஒரு 90 வயது பெரியவர். மேல்கோடியில் பெருமாள் கோவில் இருந்தால் கீழ்கோடியில் சிவன் கோவில் இருக்கணுமே அப்படின்னார் மகாபெரியவா. நிச்சயம் இருந்திருக்கணும், ஆனால் இப்போ எதுவும் இல்லை, அதோட ஊர்க்காரர்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு பதில் சொன்னான். இந்த பேச்சு நடந்துன்றதப்போ மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பதி அங்கே வந்தா. அங்கே இருந்தவாள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தா, ஐயா என் பேர் லத்தீப் பாய்ங்க, இவ என்னோட மனைவி, இவ பேர் மெஹருநிசா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்த 2 சீப்பு பேயம்பழங்களையும் ரோஜா பூக்களையும் தட்டில் வச்சு பெரியவா முன்னாடி வச்சார். கருணதெய்வம் அவளை பார்த்தார். அந்த பார்வையில் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு மெய்மறந்து நின்றுருந்தா. அதுக்கப்புறம் தன்னைத்தானே சுதாரிச்சுண்டு அந்த அன்பர் பேச ஆரம்பித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது. அது நாளடைவில் சிதிலமாகி மண்ணுக்கடியில் போயிடுத்து. கோவில் இருந்த இடத்த நிறைய பேர் சொந்தம் கொண்டாடினா, அது இப்போ பல கைகள் மாறி என் கைக்கு வந்திருக்கு. எங்கள் வாப்பா பள்ளிவாசல் நிலங்களை கவனித்து விவசாயம் பார்த்தப்போ கோவில் நிலங்களையும் குத்தகைக்கு எடுத்து சாகுபடி பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு மரக்கால் கூட குறையாமல் அளந்து கொடுப்பார். சிவன் சொத்து குலநாசம்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதை எனக்கும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காரு. நானும் நல்லபடியாக தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. மன வளர்ச்சி இல்லாமல் இருந்து 10 வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போச்சு. சரி, தெரிஞ்சோ தெரியாமையோ நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் அல்லாஹ் இப்படி ஒரு தண்டனையை நமக்கு கொடுத்துருக்காருன்னு என்னை நானே சமாதானப்படுத்தின்றேன். இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நேற்று கொல்லப்பக்கமாக மண்ணில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ மண் வெட்டி ஒரு கல்லில் பட்டு நங்குன்னு சத்தம் கேட்டது. கவனமாக மண்ணை விளக்கி பார்த்தா பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. ராத்திரி முழுக்க எங்களுக்கு தூக்கமே வரல. அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்தோம். கவலையோடு உட்காந்துருந்தோம். விடிஞ்சதும் சாமி இங்கே முகாமிட்டிருக்காருங்கிற தகவல் கிடைச்சிது. உடனே இங்கே ஓடி வந்துட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்னு சாமி தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். மகான் அவரை அன்போடையும் கருணையோடையும் பார்த்துட்டுருந்தார். எல்லாரும் மௌனமாக இந்த காட்சியை ஆச்சரியத்தோடு மெய்மறந்து பார்த்துட்டுருந்தா. முஸ்லீம் அன்பர் அதுக்கு மேலே சொன்னார், சாமி கோவில் நிலத்தை மனசார எழுதி தரேன், அதுக்கு எந்த பணமும் எனக்கு வேண்டாம். முதல்ல இருந்த மாதிரியே சிவன் கோவில் கட்டிக்கலாம். ஊர் ஜனங்களுக்கு அது உபயோகமாகி அதனால் அவங்க சந்தோஷப்பட்டா அதுவே எனக்கு போதும். இந்த காரியத்தை நான் செஞ்சால் அல்லாவும் சந்தோஷப்பட்டு எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னார். இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியத்தில் திக்கு முக்காடி இருக்கிற அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் அன்பர் இன்னொரு ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ஐயா இந்தாங்க, கோவில் கட்டுறதுக்கு எங்களோட முதல் காணிக்கையாக 101 ரூபா, முதல் வரவா இதை வாங்கிக்குங்க அப்படின்னு வெத்தலை பாக்கு தட்டில் வச்சு கொடுத்தார். அங்கே இருந்த எல்லாருக்கும் உடம்பு சிலுத்து போச்சு. அது வரைக்கும் எல்லாத்தையும் மௌனமாக கேட்டுருந்த மகாபெரியவா புன்னகையோட சைகை மூலமாக அந்த இஸ்லாமிய அன்பரை ஏதோ கேட்டார். அது அவருக்கு புரியலை. அதனால் ஒரு ஸ்லேட்டும் பல்பமும் வரவழைச்ச மகாபெரியவா மார்க்க கடமையை முடிச்சுட்டு எங்களான்னு எழுதி காமிச்சார். அதை படித்த இஸ்லாமிய அன்பர், இன்னும் இல்லை சாமி, அதுக்கான பண வசதியை அல்லாஹ் எங்களுக்கு இன்னமும் கொடுக்கல. எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியும் மக்கா மதீனா போகிற பாக்கியம் இன்னும் வாய்க்கலை அப்படின்னார். உடனே தன்னோட தொண்டர் பக்கம் திரும்பிய ஆச்சாரியா, இத்தனை ஒசத்தியான குணமுடைய மனுஷர் நமக்கு இனாமா தன்னோட நிலத்தை கோவில் கட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறார், அவருக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் ஒத்தாசை பண்ண வேண்டாமா அப்படின்னு சைகை மூலம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அந்த உதவிக்காக என்ன செய்யணும்னு அவர்கிட்ட சைகையிலேயே சொன்னார். அதை புரிஞ்சுண்ட அந்த தொண்டர் அங்கே இருந்தவா கிட்ட அதை சொன்னார். உடனே எல்லாரும் ஒத்துண்டா. ஆமாம், அந்த முஸ்லீம் பெரியவர் புனித யாத்திரை போயிட்டு வரத்துக்கு ஆற செலவை நாம் எல்லாரும் ஏற்றுப்போம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு எல்லாரும் சொன்னா. அதை கேட்ட அந்த தம்பதிகளுக்கு மனசு கொள்ளாத மகிழ்ச்சி. அங்கே இருந்த எல்லாரையும் கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.